அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தால்ச்சா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, 50 கிராம் சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, இவ்வளோ துண்டு இஞ்சி வேணும், 2 ஏலக்காய் இந்த சைஸ் பட்டை வேணும், 4 கிராம்பு, கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி. நான் இன்னைக்கு 200 கிராம் எலும்பு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 எலுமிச்சை அளவு சைஸ், ஒரு கொஞ்சம் புளி வந்து திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு சுரக்காய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பை எடுத்து அலசி நான் எடுத்துட்டேன். அது போட்டேன். அதோட மஞ்சள் பொடி. இது வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம குக்கரில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சுக்கணும். 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா வந்து மசிஞ்சிடணும் பருப்பெல்லாம். அந்த அளவுக்கு குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு. இந்த சைடில் நம்ம வந்து அரைச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பட்டை கிராம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வெங்காயத்தை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சி எடுத்துட்டோம். குக்கரில் 3 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறக்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு, இப்போ திறக்கலாம். வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். நம்ம பருப்பை வேக வச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம எலும்பை வேக வச்சிடலாம். நான் பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே நான் எலும்பையும் வேக வைக்க போகிறேன். நான் பருப்பு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த 200 எலும்பு போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் உப்பு, இதையும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் எலும்பும் வேக வச்சுட்டேன். 4 விசில் கொடுத்து ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தால்ச்சா செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன், அடிகனமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பு, எலும்பு, நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடு நான் போட்டுறேன். அடுத்து நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுறேன். தக்காளி, 2 தக்காளி. ஒரு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுறேன். கொத்தமல்லி. புதினா. மிளகாப்பொடி 1 ஸ்பூன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன். நம்ம
எலும்பில் மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சோம், அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு. நான் சுரக்காவை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், அதையும் போட்டுறேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டேன், காமிச்ச எல்லாத்தையுமே. இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. இப்போ கலந்துட்டோம் எல்லாத்தையும், இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி போடணும். இது கொதிக்கட்டும். தால்ச்சா கொதிச்சிட்ருக்கு, நம்ம போட்ட சுரக்காயெல்லாம் வெந்துருச்சு இங்கே பார்த்தீங்களா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை போட்டலாம். ரொம்ப கெட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் நான் காமிச்ச புளியை. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம் போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். புளிக்கரைசல் போட்டு ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு, இது சேவிங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தால்ச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.